गुड मॉर्निंग स्टूडेंट्स नम लास्ट क्लास என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ड्यू टू எலக்ட்ரிக் டைபோல் அட் ஏ பாயிண்ட் அண்ட் ஆக்சியல் லைன் பார்த்தோம் இப்போ எலக்ட்ரிக் டைபோல் இருக்குனா இதுல இருந்து ஒரு இமேஜினரி பாயிண்ட் என்ன பண்றோம் அதே ஆக்சிஸ்ல வச்சு இமேஜினரி பாயிண்ட் வச்சு அதுல வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ड्यू टू எலக்ட்ரிக் டைபோல் அட் ஏ பாயிண்ட் அண்ட் தி ஈக்குவட்டோரியல் பிளேன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஆக்சியல் லைன் இதே ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணோம் அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ இந்த எலக்ட்ரிக் டைப் வந்து டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் தட் இஸ் கால் எலக்ட்ரிக் டைபோல் இது மைனஸ் கியூ சார்ஜ் இது பிளஸ் கியூ சார்ஜ் இதுலேருந்து இது டிஸ்டன்ஸ் வந்து ஏ இது மிட் ஆரிஜின் ஓ இதுலேருந்து மைனஸ் கியூலேருந்து ஆரிஜின் ஓவிலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏ அதே ஓவிலேருந்து பிளஸ் கியூ டிஸ்டன்ஸ் வந்து ஏ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டூ ஏ இப்போ மைனஸ் கியூ சார்ஜும் ப்ளஸ் கியூ சார்ஜும் டூ ஏ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் இதானது எலக்ட்ரிக் டைபோல் இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல்லேருந்து ஈக்குவல் ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்தும் ஆர்ஜினுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்தும் ஆர்ஜினுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேருந்து சென்ட்ரல்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு இமேஜினரி பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா அதே ஆக்சிஸில் போய் ஒரு பாயிண்ட் வச்சு அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம் இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இது பாயிண்ட் சி இந்த பாயிண்ட் சியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது அப்படின்னா ஒரு கூலும் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்க போகுது அதான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு கூலும் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அதான் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம் இதுலேருந்து இதுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து சிக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இப்போ லைன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ ஓவிலேருந்து பாயிண்ட் சி இமேஜினரி பாயிண்ட் வச்சுமா இல்லையா இந்த பாயிண்ட் சியோட டிஸ்டன்ஸ் என்னது ஆர் ஆர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாயிண்ட் சியை கன்சிடர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சார்ஜ் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆச்சுன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் ஒன்னையும் ரிப்பல் பண்ணும் சேம் சார்ஜஸ் என்ன பண்ணும் ஒன்னையும் ரிப்பல் பண்ணும் ரிப்பல் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக போகும் அதே இது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பண்ணுவோம் ஒன்றே ஒன்றே என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணும் ஒன்றே ஒன்றையும் அட்ராக்ட் பண்ணும் இப்போ இது வந்து வெர்டிகல் ஸ்பேஸு இது வந்து ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வெர்டிகல் ஸ்பேஸ் என்ன பண்ண போகிறோம் இ ப்ளஸ் வெக்டார் சைன் தீட்டா சாரி இ மைனஸ் வெக்டார் சைன் தீட்டா இது இ ப்ளஸ் வெக்டார் சைன் தீட்டா அதே இது ஹரிசாண்டல் இருக்கிறனால என்ன பண்ணுறோம் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா இ மைனஸ் வெக்டா காசிட்டா என்ன பண்ணுன்னா வெர்டிக்கல் காம்பவுண்டாக இருந்தால் சைன் தீட்டா எடுத்துக்கணும் அதே ஹரிசாண்டல் காம்பவுண்டாக இருந்தால் காசிட்டா எடுத்துக்கணும் இப்போ இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும் இ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்போ இ ப்ளஸ் சைன் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டானது சேம் மேக்னிடியூட் ஆனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இ ப்ளஸ் சைன் தீட்டா இதே ஒரே வேல்யூ தான் இ மைனஸ் சைன் தீட்டாவும் ஒரே வேல்யூ தான் அப்படின் என்ன ஆனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டைரக்ஷனாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் என்ன பண்ணுவோம் அதனால் என்ன பண்ணலாம் ஒன்றையும் ஒன்றையும் என்ன பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணிடும் ஜீரோ ஆயிரும் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன இருக்குது வெர்டிகல் காம்பவுண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது இதுவும் சேம் மேக்னிடியூட் இதுவும் சேம் மேக்னிடியூட் ஆனால் அது ஆப்போசிட் டைரக்ஷன் அதே ஹரிசாண்டல் என்ன பண்ண முடியாது சேம் மேக்னிடியூட் அது சேம் டைரக்ஷன் அது என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் அப்போ இ டோட்டல் ஈக்குவல் டு இ ப்ளஸ் காஸ் தீட்டா இ மைனஸ் காஸ் தீட்டா இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டானா எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டான டைரக்ஷன் எப்போவுமே எப்படி இருக்குன்னா மைண்ட் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் போகும் அதான் அதோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் ஆனால் இங்கே நம்மளுக்கு எலக்ட்ரிக் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கேன் இப்போ நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு வரும் நெகட்டிவில் தான் வரும் ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கா அதனால நெகட்டிவ் தான் இப்போ தனியாக போய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து வெர்டிகல் காம்பவுண்ட்னால இ ப்ளஸ் சைன் இ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் இ வெக்டர் சைன் தீட்டா அப்போ ஒன்று கேன்சல் பண்ணிடுச்சா இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டா இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டா அது ஹரிசாண்டல் டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷனால் சைன் தீட்டா எடுத்துருக்கோம் அதே ஹரிசாண்டல் டைரக்ஷனால் காஸ் தீட்டா எடுத்துருக்கோம்
இப்போ நம்ம கூலன்ஸ் லா பார்த்தோம் இல்லையா, கூலன்ஸ் லா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா E ஈக்குவல் டு 1/4πε0Q/r2, இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ நம்ம இதோட டோட்டல் ஹரிசனல் காம்பனன்ஸோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இ டோட்டல் ஈக்குவல் டு E+ + E-, இதானே E+ + E-. E ப்ளஸ் என்னது, ஹரிசனல் காம்பனன்ஸ்னா அதனால் ஹரிசனல் காம்பனன்ஸுங்கனால என்ன பண்ணுவோம், காசிட்டா அதுனப்ப E+ cos θ. இந்த நெகட்டிவ் சைன் எப்படி இருந்துச்சு, இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டு பாசிட்டிவ்லேயே வந்து நெகட்டிவ் போதா, அதனால் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் சைன் ஆட் பண்ணிருக்கோம். E+ cos θ மைனஸ் இங்கே எது ப்ளஸ் தான் வரும். இப்போ E+ + E-cos θ இதே வழி ஒன்றது E-cos θ. அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் E-cos θ இப்போ வெக்டர் டைரக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், வெக்டர் மைனஸ் E+ vector cos θ மைனஸ் E-vector cos θ. இப்போ அதோட மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க போகிறோம், மேக்னிட்யூட்னா அதோட வேல்யூ மட்டும். இங்கே என்னது, இந்த சியிலேருந்து பாயிண்ட் பி உள்ள டிஸ்டன்ஸு, அது சேம் டைம் ஏயிலேருந்து சி உள்ள டிஸ்டன்ஸ், இதுதான் அதோட மேக்னிட்யூட்னு என்னது, அதோட லென்த்து. இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் E+ vector ஈக்குவல் என்னது, மேக்னிட்யூட் ஆஃப் E-vector. நான் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுமே அதோட வேல்யூ சேம் தான் சொல்லியிருக்கோம், மேக்னிட்யூட் சேம். இப்போ ஏயிலேருந்து சி உள்ள டிஸ்டன்ஸும் சேம் தான், அதே மாதிரி என்னது பியிலேருந்து சி உள்ள டிஸ்டன்ஸும் சேம் தான். ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவல் லைன் என்ன பண்ணியிருக்கோம், இதுலேருந்து ஈக்குவல் பாயிண்டில் தான் டிஸ்டன் பண்ணி சியை கன்சிடர் பண்ணியிருக்கோமா. அப்போ இதோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான், அதே சேம் டைம் இதோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் E+ vector ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் E-vector. அப்போ 1/4πε0Q/r2 பார்த்தோமா, r2 என்ன பண்ணா சொன்னோம் டிஸ்டன்ஸ் தானே, அப்போ பியிலேருந்து சி வரையும் உள்ள டிஸ்டன்ஸ். அதே போல் என்னது, ஏயிலேருந்து சி வரையும் உள்ள டிஸ்டன்ஸ், நம்ம ரெண்டுமே ஈக்குவல் தான், எந்த டிஸ்டன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பிசின்னு எடுத்துக்கலாம், ஏசின்னு எடுத்துக்கலாம், ரெண்டு பேரும் கன்சிடர் பண்ணால் என்னது வேல்யூ வந்து சேமாக தான் வரும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், பிசி எடுத்துக்கலாம், ஏசி எடுத்துக்கலாம், இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பிசி எடுத்துக்கிறோம். அப்போ 1/4πε0Q/bc². இப்போ பிசி ஸ்கொயரோட வேல்யூ வேணும்ல, இதுக்கு என்ன பண்ண போகிறோம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் என்னது, ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டனஸ் ஈக்குவல் என்னது, ஸ்கொயர் ஆஃப் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைடு. அப்போ ஒரு சைடு என்னது அட்ஜசன்ட் சைடு ப்ளஸ் என்னது ஆப்போசிட் சைடு. ஹைபாட்டனஸ் என்னது, இந்த ஆங்கிள் எடுத்துக்குவோம், இந்த ஆங்கிள் எடுத்துருவோம் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஹைபாட்டனஸ் என்னது பிசி, பிசி ஸ்கொயர். இப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் என்னது ஆர், அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன வரும், ஏ வருமா, ஸ்கொயர் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைடு ஏ ஸ்கொயர். அது ஆப்போசிட் என்னது, தீட்டாவுக்கு ஆப்போசிட்டு ஆர், இப்போ ஸ்கொயர் ஆஃப் தி ஆப்போசிட் என்னது ஆர் ஸ்கொயர். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு A² + R² இதான் அது பிசி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் E+ vector ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் E-vector ஈக்குவல் டு 1/4πε0Q/ பிசி ஸ்கொயரா, பிசி ஸ்கொயர் என்ன பண்ண போகிறோம் A² + R² சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 1/4πε0Q/ A² + R². இப்போ நெக்ஸ்ட் என்ன போகிறோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகிறோமா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மைனஸ் E+ vector cos θ மைனஸ் E-vector cos θ. இப்போ மைனஸ் எடுத்துகிறோமா, E+ vector வேல்யூ என்ன, 1/4πε0Q/ A² + R² காசிட்டா எடுத்துகிறோம். காசிட்டா இது என்னது P-vector அதோட டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன், ஓகேவா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் தான் P-vector என்னது யூனிட் வெக்டார் மைனஸ் 1/4πε0 இங்கே பார்த்தோம் மைனஸ் E-vector காசு, அது ஒன்று சேம் மேக்னிட்யூட் தானே, மைனஸ் 1/4πε0Q/ R² + A² + R² காசிட்டா P-vector. ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கா, 1/4πε0 A² + R² காசிட்டா P-vector காமனாக இருக்கிறோம். இப்போ மைனஸ் கியூ மைனஸ் மைனஸ் கியூ ரெண்டையும் ஆட் பண்ண எடுத்துகிறோம் மைனஸ் 2Q.
அப்ப மைனஸ் டூ கியூ டிவைட் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா பி வெக்டர். இப்போ என்ன பண்ண, இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துகிறோம், ஓகேவா? இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு காஸ் தீட்டா என்னன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை என்னது, அட்ஜசன்ட் சைடு என்னது, சாரி ஹை பார்ட்னர்ஸ், அட்ஜசன்ட் சைடு என்னது ஹை பார்ட் சைன் என்னது, ஆப்போசிட் சைடு டிவைட் பை என்னது ஹை பார்ட்னர்ஸ், காஸ் தீட்டா என்னது அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை என்னது ஹை பார்ட்னர்ஸ். இப்போ இந்த தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு என்னது, இது ஆப்போசிட் பக்கத்தில் தான் அட்ஜசன்ட் சைடா, ஏ டிவைட் பை ஹை பார்ட்னர் என்னது பிசி, பிசிங்கிறது தான் ஹை பார்ட்னர்ஸ். இப்போ பிசிங்கிற எங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம்னா அங்கே என்ன இருக்குது, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், பிசி மட்டும் தான் வேணுமா? அப்போ பிசி வேணால் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் அங்கே போனால் என்ன பண்ணுவோம், ரூட் ஆகும். அப்போ பிசியோட வேலை என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹை பார்ட்னர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்ன வேல்யூ என்னது, ஏ தான் அட்ஜசன்ட் சைடு, ஹை பார்ட்னர்ஸ் என்னது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த காஸ் தீட்டா வேல்யூவை இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இ டோட்டல் டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் டூ கியூ டிவைட் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ காஸ் டேபிள் என்ன சர்ச் பண்ண போகிறோம், ஏ டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அட்ஜஸ்ட் ஏ என்ன வரும், ஏ டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்டு என்ன எப்படி எழுதுனா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன எழுதலாம், ஒன் பை டூ எழுதலாம். ஸ்கொயர் எழுதலாமா, ரூட்டை என்ன பண்ணலாம், ஒன் பை டூ எழுதலாமா? அப்போ மைனஸ் டூ கியூ டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் என்னது, ஏ டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஒன் பை டூ பி வெக்டர். இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு பவர் இந்த பவர் என்ன பண்ண ஆட் பண்ணுவோமா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பவர் ஒன்று மேலன்னா என்ன பண்ணுவோம், பவர் ஒன்று இருக்கதா இமேஜின் பண்ணிக்க, இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பவர் ஒன் பை டூ. இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ எழுது கிராஸ் மல்டிபிள் என்ன வரும், த்ரீ பை டூன்னு வருமா, ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ என்ன வரும், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் த்ரீ பை டூன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு இ டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் டூ கியூ ஏ ஃபோர் ஃபைவ் எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த்ரீ பை டூ. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூலம் என்ன பார்த்துக்கோமா இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் தி எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இப்போ மைனஸ் டூ கியூ ஏ பி வெக்டர் இருக்கா, மைனஸ் டூ கியூ ஏ பி வெக்டர் என்ன பண்ணலாம், பி சப்ஜெக்ட் பண்ணலாமா, அது தான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அப்போ இ டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த்ரீ பை டூ. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த்ரீ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த்ரீ பை டூ. இப்போ ஆரோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏவோட டிஸ்டன்ஸ் அது வெரி 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 ஸ்மால், ஏன்னா மிட் பாயிண்ட் ஓவிலேருந்து ஆரோ சியோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், இமேஜினரி பாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த சியோட பாயிண்ட் எங்கே பண்ணால் எங்கேனாலும் வைக்கலாம். அப்போ ஏவோட டிஸ்டன்ஸ் என்னது சின்னது தான். இப்போ ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏவோட டிஸ்டன்ஸ் வந்து வெரி 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 ஸ்மால், ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தன் ஏ. அப்போ என்ன பண்ணிடலாம், ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்லெக்ட் பண்ணால் என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ இருக்குமா, இந்த டூக்கும் இந்த டூக்கும் கேன்சல் பண்ணி ரிமைனிங் என்ன இருக்கும், இ டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் கியூப். இதான் இருக்குது இந்த இமேஜினரி பாயிண்ட் சி லெவலில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ தட்ஸ் ஆல் ரிமைனிங் பாயிண்ட்டை ரிமைனிங் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ. இப்போ வாண்டிகிராப் ஜென்ரேட்டர் 1929 ராபர்ட் வாண்டிகிராப்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணார். இந்த வாண்டிகிராப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், 10^7 பொட்டென்சியலை கொடுக்க முடியும். இந்த வாண்டிகிராப் ஜென்ரேட்டரில் 10^7 என்னது பொட்டென்சியலை கொடுக்க முடியும். இந்த ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாலோஸ்பியர் எடுத்துரும். ஹாலோஸ்பியர் என்னென்ன, உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஹாலோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம், ஹாலோஸ்பியர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சிடும். இதான் வந்து என்னது ஒரு ஹாலோஸ்பியரு, இதானது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் என்னது நான் கண்டக்டர், அது என்னது கரண்ட்டை
கண்டக்ட் பண்ணாது. இதுல இருந்து நம்ம எந்த கண்டக்ஷனும் நடக்காது. அதான் இது இந்த ஹாலோஸ்பியரை ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹாலோஸ்பியரில் மிட் பாயிண்டில் ஒரு பிங்கிற புள்ளி எடுத்துருக்கோம், புள்ளி. அதே அதை பாட்டம் ஆஃப் த இதில் பாயிண்ட் சியில் இன்னொரு புள்ளி எடுத்துருக்கோம். இது வந்து ரப்பர் பெல்ட்டால் கனெக்ட் பண்ணியிருக்கோம், லப்பர் பெல்ட்டால் கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து எலக்ட்ரிக் மோட்டாரோட கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவோம், சுற்றிக்கிட்டே இருக்குமா. இப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரில் கனெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஹாலோஸ்பியரில் இன்சைடில் என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் என்ன இருக்கும், ஹோம் இ ஹோம் பண்ணது சிபி மாதிரி அந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதே என்னது இந்த இந்த சி புள்ளிக்கு பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு ஹோம் மெட்டாலிக் மெட்டாலிக் ஹோம் பண்ணது இப்போ சீப்பு மாதிரி ஒரு கண்டக்டர் சீப்பு என்ன இருக்கும், எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்குமா, அது மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துருக்கோம். மெட்டாலிக் ஹோம் இது வந்து இன்னொரு மெட்டாலிக் ஹோம், இது வந்து டீன்னு எடுத்துருக்கோம், இந்த மெட்டாலிக் ஹோம்ப ஈன்னு எடுத்துருக்கோம். இதானது ஷார்ப் எட்ஜில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த டி ஹோம் பண்ண பண்ணியிருக்கோம்னா இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜோட பாசிட்டிவ் பவர் சப்ளையோட ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த பாசிட்டிவ் பவர் சப்ளை எவ்வளோ கொடுத்தோம், 10 power 4 volt கொடுக்கும். எவ்வளோ சார்ஜ் கொடுக்கும், 10 power 4 volt கொடுக்குறது வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹோம் டியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இ வந்து என்ன பண்ணுவோம், இ இந்த ஹோம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹாலோஸ்பியரில் இன்னர் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய லைன் கொடுத்தோம்னா பாசிட்டிவ் எடுத்தோம், அது சின்ன லைன்னா நெகட்டிவ் எடுத்தோம். பெரிய லைன் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், சின்ன லைன்னா நெகட்டிவ். இந்த 10 power 4 volt உள்ள பொட்டன்ஷியல் என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை இந்த ஹோம் டியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹோம் டியோட கனெக்ட் பண்ண இந்த ஷார்ப் பேச்சில் என்ன இருக்கும், சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம், நிறையா இருக்கும். ஷார்ப் பேச்சில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கத்தில் உள்ள ஏர்னால அயனைசேஷன் ஆகும். அயனைசேஷன் என்னது, அயனைசேஷன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்ணுவோம். பாசிட்டிவான ஒரு சைடு நெகட்டிவில் ஒரு சைடை செப்பரேட் பண்ணும். இப்போ இதை பாசிட்டிவ் இந்த இதை தான் நம்ம பாசிட்டிவ் சப்ளை தான் கொடுத்துருக்கோமா, பாசிட்டிவ் பவருங்கிறனால என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், இந்த ஹோம் பண்ணுவோக்கி அட்ராக்ட் ஆகும். இப்போ செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கோமா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம், செப்பரேட் ஆகும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்றே ஒன்று என்ன பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணும். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ்னால் என்ன பண்ணுவோம், அயனைசேஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், மைண்ட் சேர்ந்து விட அட்ராக்ட் ஆயிரும். அதே பாசிட்டிவ் என்ன பண்ணும், சேம் சார்ஜ் என்ன ரிப்பல் பண்ணுமா, சேம் சார்ஜ் ரிப்பல் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பெல்ட்டில் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம், மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகும்போது இந்த ஹோம் ஈ வந்ததுக்கப்புறம் இந்த ஹோம் பிளானதும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன். இப்போ இந்த வாண்டிகிராப் ஜென்ரேட்டர் ரெண்டு பிரின்சிபல் பேஸ் பண்ணியிருக்கோம், என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன் அனதர் பிரின்சிபல் என்ன இருக்கும், ஆக்ஷன் அட் எ பாயிண்ட், ஆக்ஷன் அட் எ பாயிண்ட். இந்த ஹோம் ஈல எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன் என்ன பண்ணுமா, இந்த நெகட்டிவ் இங்கே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இமேஜின் பண்ணிக்கேன். இப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருதா, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷனால பாசிட்டிவ்ல இது பாசிட்டிவ் சார்ஜ்னால நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், அதை நோக்கி பெல்ட்டை நோக்கி போவோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், ஹோம் பண்ண நோக்கி வரும். செப்பரேட் பண்ண சொல்லிக்க மாட்டோம், இதானது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷனா, ஒரு சைடு வந்து என்ன பண்ணிடுவோம், நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் ஆகிடும், இன்னொரு சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட் ஆகிடும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் போகிற பெல்ட்டை நோக்கி போவோம், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருதா, இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம், ஒன்றே ஒன்றையும் நியூட்ரல் பண்ணிடும். இந்த பாசிட்டிவ் எப்படி இருக்கும், இந்த நெகட்டிவ் இங்கே இங்கேருந்து பாசிட்டிவ் வருதா, இந்த இங்கே இந்த பெல்ட்டை நோக்கி நெகட்டிவ் தெரியல தான், அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம், ஒன்றையும் ஒன்றையும் நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ என்ன அது அங்கே ஒன்றுமே எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. அப்போ இந்த பாசிட்டிவ் ஹோம் பண்ண நோக்கி போதா இல்லையா, இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த ஹாலோஸ்பியர் மேலே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இது ஒன்றையும் நியூட்ரல் ஆனிச்சா திரும்பி வருமா என்ன பண்ணுவோம், இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாரு, அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லாமல் எம்டியாக கீழே வரும்.
அதே மாதிரி மறுபடியும் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், இந்த சார் பேஜில் என்ன இருக்கும், பாஸ் சார்ஜ் நிறையா இருக்கும், அயனி ஸ்டேஷன் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சார்ஜ்லாம் இதில் அட்ராக்ட் பண்ணுவோம், பாஸ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், பெல்ட்டில் வைக்க போவோம், பெல்ட் மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே எலக்ட்ரிக்ஷன் இன்டெக்ஷன் இருக்கிறனால என்ன பண்ணுவோம், பாஸ் சார்ஜ்லாம் கோம்பன் வைக்க போவோம், நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஒன்றே என்ன பண்ணுவோம், நியூட்ரல் பண்ணிடும். அப்போ ஃபாஸ்ட் சார்ஜ் போனால் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபுல் இது ஃபுல்லாக ஹாலோ ஸ்பியர் ஃபுல்லாக பாஸ் சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், லீக்கேஜ் ஆகும் பார்ப்போம். அப்போ லீக்கேஜ் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், நிக்கலான நிக்கல் நிக்கலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், மேலே பேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு பட் அந்த வாண்டிகார் ஜென்ரல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், 10 power 7 volt பொட்டன்ஷியல் தான் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், 10 power 7 volt மேலே ஸ்டோரேஜ் பண்ணணும், என்ன பண்ணுவோம், நீங்கள் வாண்டிகார் ஜென்ரல் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரல் யூஸ் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா 10 power 7 volt வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன். நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனால பாசிட்டிவ் ஆனதுக்கா இல்லையா, பாசிட்டிவ் ஆனால் ஆக்சிலேட் பண்ணுற ஆக்சிலரேட் பண்ணுறக்கா என்ன பண்ணுறோம், இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். மடி ஒர்க்காக ரீகன் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஹாலோ ஸ்பியர் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டை என்ன பண்ணிருக்கோம், ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலோ ஸ்பியரை மிட் பாயிண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், பிங்கிற புள்ளி இருக்குது, எஜ் பட்டாம கீழே என்ன இருக்குது, சிங்கிற புள்ளி இருக்குது, ரெண்டு புள்ளி என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரப்பர் பெல்ட்டால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரப்பர் பெல்ட்டால் கனெக்ட் பண்ணுறது இது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை கனெக்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், சிக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ரெண்டு ஹோம் இருக்குது, ஒன்று வந்து ஹாலோ ஸ்பியர் இன்னர் பார்ட்டில் இருக்குது, இன்னொரு ஹோம் பண்ணதுக்கு சி புள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ சி புள்ளிக்கு பக்கத்தில் இருக்க ஹோம் பண்ண பண்ணியிருக்கோம், 10 power 4 volt உள்ள ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம்பில் இந்த ஹோம்ப் வந்து ஸ்டார் பெச்சில் சார்ஜ் நிறையா இருக்கனால இந்த ஏர்னால அயனைசேஷன் நடக்கும். இந்த காற்றுனால என்ன பண்ணியிருக்கோம், அயனைசேஷன் நடக்கும்போது நெகட்டிவ் சார்ஜெலாம் ஹோம் பண்ணி போயிடும், பாசிட்டிவ் சார்ஜெலாம் என்ன பண்ணும், பெல்ட்டு நோக்கி தள்ளணும். இப்போ கீழேருந்து போகிற பாசிட்டிவ் சார்ஜ் போனால் என்ன பண்ணுவோம், இந்த ஹோம் ஈக்கு போய் என்ன பண்ணுவோம், ஹோம் ஈக்கில் எலக்ட்ரோஸ்டேட்டிங் இன்டெக்ஷன் நடக்கிறனால என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்லாம் ஹோம் பண்ண வைக்க போவோம், நெகட்டிவ் சார்ஜ்லாம் பெல்ட்டை நோக்கி போக பண்ணுது, இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் ஒன்றே ஒன்றே என்ன பண்ணிடும், நியூட்ரல் பண்ணிடும். இப்போ ஹோம் பண்ண வைக்க போகிற பாசிட்டிவ் சார்ஜ் ஹோம் பண்ண ஹாலோ ஸ்பியர் இன்னர் பார்ட்டில் இருக்கா, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஹாலோ ஸ்பியர் ஃபுல்லாக என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கூட ஸ்ப்ரெட் பண்ணும். இதே ப்ராசஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுவோம், 10 power 7 volt என்ன பண்ணியிருக்கான், இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ நவடேஸ் என்ன பண்ணுவேன், இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இதோட அட்வான்ஸாக நிறைய ஜென்ரேட்டர் வந்துட்டு என்ன பண்ணுறோம், வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இப்போதைக்கு யூஸ்லாம் இல்லை. மீதியாக நெக்ஸ்ட் ஆஸ் தேங்க்யூ.